விட்டா அது கேஸ், பாதியில விட்டா கேஸ், பாதியில விடாம விட்டா பம்பாயில குண்டு வெடிக்கிறது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே தெரியும். அப்ப நான் சொல்லல, ஏன் சொல்ல விரும்பலன்னா எங்க மக்கள் 30,000 பேர் செத்தான். எங்க மக்கள் முஸ்லீம் மட்டும் இல்ல, எத்தனையோ பம்பாயில் பிழைக்க வந்த தமிழின சகோதர சகோதரிகளும். அண்ணனை கட்டி போட்டு தங்கச்சியை கற்பழிச்சான், அப்பனை கட்டி போட்டு அம்மாவை கற்பழிச்சான், பிள்ளையை கட்டி போட்டு அம்மாவை கற்பழிச்சான், கணவனை கட்டி போட்டு மனைவியை கற்பழிச்சான். அதெல்லாம் கேட்டவன இதெல்லாம் செஞ்சவன் யாருன்னா மார்வாடிகளும் மராட்டியர்களும். அந்த மராட்டியத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனா இவ்வளவு தூண்டி விட்டவன் பார்ப்பன கும்பல்கள். எவெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல விளையாடுறானோ அவன் தான். அந்த ஷேர் மார்க்கெட்ல குண்டு வச்சா நேற்றத்தை பணக்காரன், இன்னைக்கு ஏழை. வேற இந்தியால அந்த மாதிரி ஒரு அமைப்பே கிடையாது. பம்பாயை தவிர பம்பாயில தான் ஷேர் மார்க்கெட் விளையாட்டு. பம்பாய் தான் எல்லா அரசியல்வாதி நம்பியிருமான். இந்திரா காந்தி போன் எடுத்து ஷேர் மார்க்கெட் சேர்மன் நாளைக்கு எனக்கு 50 கோடி வரணும்னா உடனே ஏதாவது ஒரு பொருளை ஏற்றுவானு ஏதாவது ஒரு கமிஷன் எடுப்பானு கொண்டு கொடுப்பான். நீ கூப்பிட்ட உனக்கு கும்பிக்கும் கூடும் கிடையாது, குண்டிக்கு துணியும் கிடையாது, உனக்கு என்ன எப்படி கூப்பிடுவான். அவன் அதெல்லாம் கவலையாது. 26 நாள் தொடர் கலவரம், 90 நாள் தொடர் கலவரம், 26 நாள் பின் கலவரம். அதில் சுமார் 30,000 மக்கள் தாலி இருந்தார்கள், தள்ளுபட்டார்கள், அடிபட்டார்கள், கற்பழந்தார்கள். ஒரு பிரதம மந்திரி ஒரு FIR போடல். ஆனா பாப்பாங்கட்டத்துல குண்டு வரைச்சு ஒரு 1,000 பேர் செத்த உடனே இன்டர்போல்ங்கிற உலக போலீஸை கூப்பிட்டான், அமெரிக்கா இருந்து ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டுட்டான், ஐபிங்கிற இன்டெலிஜென்ஸ் பியூரோ விட்டுட்டான், ராங்கிற ரிசர்ச் அண்ட் அனாலிசிங்கிற புலனாய்வு துறையை விட்டுட்டான், இந்தியாவில் எவ்வளவு அரசு இயந்திரம் இருக்குமோ அவரையும் விட்டுட்டான். இது பாகிஸ்தானின் சதிங்கிறான், இது சர்வதேச சதிங்கிறான். ஆனா எனக்கு அங்க குண்டு வலிக்கிறது ஒரு வாரத்துக்கு முந்தி தெரியும். நான் கம்முன்னு படுத்தேன், இவனெல்லாம் எந்திரிக்க ஒரு 6 மாசம் ஆகும். இந்த அந்த 6 மாசத்துல அவனுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப இந்த ஊர்ல ஒரு மாறுவாடி இருக்கான்னு வைங்க, அவன் என்ன பண்ணுவான், அவன் நேரடியா வந்து பாரதிய ஜனதா வாழ்க்க ராமதாஸ் ஒலிக்க சொல்ல மாட்டான். பாரதிய ஜனதா கட்சிக்கு அவனுக்கு இன்னைக்கு பிடிக்காத ஒரு டாக்டர் ராமதாஸ் தானே, அவர் பேர் எழுத மாட்டான். என்ன பண்ணுவான், இந்த ஏடிஎம்கே காரன் 2 வேலை கூப்பிடுவான், 2 வேலை டிஎம்கே காரனை கூப்பிடுவான், அவனுக்கு சாராயிட்டு வாங்கி கொடுப்பான், இப்ப எழுதுறா பாரதிய ஜனதா வாழ்க்கம்மா. அடிவதத்தினாலும் நம்மளால நம்மளே அடிக்கிற மாதிரி பண்ணி போடுவான். இந்த மாறுவாடிக்கு நம்ம என்ன பண்ணணும், இவன் ஊருக்குள்ள வச்சிருந்தா தானே இவன் சொல்ல, அவன் அடிச்சு கொள்ளக்கூடாது. அவன் வயல் வாய்க்கால கொளுத்து விட்டு அவன் ஃபேக்டரி கொளுத்து விட்டா அவனுக்கு அதுக்கு லைசன்ஸ் வாங்க, அதுக்கு இதுக்கு நேரம் சரியா இருக்கும், இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். ஐடல் பிரைவேட் டெபிட் ஒர்க் ஷாப் சும்மா இருக்க விட்டா சைத்தானுக்கு தொழிற்சாலை ஆயிடுவான். அதனால ஷேர் மார்க்கெட் அடிச்சா எவன் ஷேர் எங்க இருக்குது எல்லாம் போயிடும், பல கோடி ரூபாய் போயிடும். அப்போ அவன் மாறுவாடி அந்த ஊர்ல இருக்க வைக்கப்பட்டு அதை சரி கட்ட எங்கங்க போய் ஷேர் விளையாண்டாலும் அங்கெல்லாம் போக வேண்டியதா போயிடும். ஊத்த கெடுத்தா ஆத்துல வச்சான். இது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னவே தெரியும். நான் ஏன் தடுக்கல, எங்க அல்லாஹ் கனவுல வந்து சொன்னா பாபா அங்க குண்டு வைக்க போறோம், பாபா அங்க குண்டு வைக்க போறோம், நீ கமுக்காம படுத்துக்கான்டான். அல்லாஹ் நான் இதை சொல்லவே இல்லைன்னா இந்த நாட்டுல எனக்கு தெரிஞ்சு நான் சும்மா இருந்தேன். நீ இதை போய் சொன்னீங்கன்னா உன் கண்ணை பிடிங்கிடுவேன் நானு. எங்க அல்லாஹ் சொல்றான், உன்னை நான் கண்ணை நோட்டி போடுவேன், உனக்கு கண்ணு தெரியாம பண்ணிடுவேன், உன்னை நான் நெருப்புல போட்டுருவேன், எங்க அல்லா என்ன பிளாக்மெயில் பண்ண. இப்ப இந்த போலீஸ் என்ன பண்ணணும், எங்க அல்லா வேற ஒரு FIR போடணும், என்ன பிளாக்மெயில். அல்லாவுக்கு அப்பன் கிடையாது, எல்லா சாமிக்கும் அப்பன் இருக்குது, முருகன், சன்னா, சிவன், சிவபெருமான், எப்படி எங்க அல்லா அப்பன் இல்லாதவன், பிள்ளை இல்லாதவன், பொண்டாட்டி இல்லாதவன், யாராலும் பிறப்படாதவன், உருவமற்றவன், நோ அட்ரஸ், அல்லா கேர் ஆஃப் நோ அட்ரஸ். என்ன எழுதுவ அப்ப கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கா, நாங்க என்ன சொல்லுவோம், ஏப்பா அல்லா கனால கண்டதெல்லாம் சொல்ற, நீ உனக்கு தெரியும், நீ சர்வதேச சதி கும்பல்ல நீ சம்பந்தப்பட்டிருப்பேமா. யோ கண்ட வார்த்தையில எனக்கு சொல்லாது, எங்க அல்லா வந்தார், என்னை தட்டி எழுப்பினார். பழனி பாபா பம்பாயில நம்ம மக்கள்லாம் தாலி இருந்ததுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துட்டேன், இது உனக்கு மாத்திரம் சொல்றேன், நீ படுத்துக்க, நீ தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. சரி நான் படுத்துக்கிட்டேன். நீ எல்லாம் இதை போய் நான் அரசாங்கத்துக்கு போன் பண்ணி சொல்லட்டா, 9 இடங்களை நீ சொன்ன இடம்லாம் சொன்னா நெருப்புல போட்டுருவேன்டா, இங்கே என்னை பிடிச்சி கொதிக்கிறேன் நீங்க போடுவீங்களா. எங்க அல்லா அதெல்லாம் செய்வான், எங்கெல்லாம் இன்டர்நேஷனல் சாமி என்னும் செய்வான். நான் பார்த்தேன், எங்க அல்லாவுக்கு நான் பயந்தேன், படித்தேன், காத்தால குண்டு வெடிக்குது. நான் எங்க அல்லா சொன்னேன் அத்தனை இடத்துல வெடிச்சிருச்சு பார்த்தேன். இப்ப நான் வெளியே சொல்லலாம், அல்லா சொல்லியிருக்காரு 10 நாளைக்கு தான் சொல்லப்படாதுக்காரு, வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சொல்லிட்டாரு, வெள்ளிக்கிழமை முடிஞ்சு எல்லாத்தையும் சொல்லி போனேன், வெள்ளிக்கிழமை முந்தியும் சொல்லி போனேன், தூக்கத்தில் எந்திரிச்சுட்டு நாளைக்கு வெடிக்குதுன்னுட்டு. அப்ப எங்க அல்லா இப்போ கோயில் கோர்ட்டுக்கு போது போன உடனே எங்க நீ கேட்கிறாரு, உங்க அல்லா சொன்னாரான்னு நீதிபதி, ஐயா நீ நான் இதை நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன், ராஜீவ்காந்தி ஆட்சியில் இருக்கும்போது ராம ஜென்மபூமி பிரச்சனையில அந்த கோயில் உள்ள பூசல நேரு காலத்தில் வச்சதை இழுத்து பூட்டி 145 ப்ரொசீடிங்ஸ் படி CRPC ஆக்ட்ல அதை ரிசீவரை போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. 1949 வச்ச சிலையை பூட்டி வச்சிருந்தாங்க. 85வது வருஷம் வரைக்கும் 36 வருஷம் பூட்டி வச்சிருந்த கோயில் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ராம ஜென்மபூமிக்கு முதல் 30 வருஷமா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. கேஸ் விசாரணை இருக்குள்ள ஒரு பாப்பா UM பாண்டன் ஒரு பாப்பா போய் JK பாண்டேங்கிற ஒரு பாப்பா நீதிபதிட்ட என்ன லோக்கல் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது, ஐயா நேற்று ராமன் வந்து என் கடவில் அழுதார், அவருக்கு பூஜை இல்லை என்று, பூஜை செய்ய அனுமதி வேணும்,
சாமி குற்றம் வந்துடக்கூடாது, தெய்வ தோஷம் நீங்குவதற்காக அந்த பூட்டை உடைத்து பூஜை செய்ய அவனுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ ராமேவக்காலி அத்வானி கனவுல வந்து சொல்லலாம், எங்க அல்லா என் கனவுல வரக்கூடாதா மயிலு, எங்க அளவுக்கு ஒரு உத்தரவு நீ கொடுத்த போது எங்க அல்லா சொல்றது மாதிரி எப்படியா எங்கிட்டா போறதோ விசாரிடா பாக்கலாம் வக்கால ஓலி. எனக்கு சத்தியமா பம்பாயில கொண்டு வச்சது தெரியும் தெரியும் தெரியும், இன்னும் எத்தனை இடத்துல வெடிக்க போறது எங்க அல்லா அவன் சொல்லலாம், ஆனா நான் உனக்கு சொல்ல மாட்டேன், நீ மயில் முடிஞ்சா கேஸ் போடு. ராம மாத்திரம் அத்வானிக்கு வந்து பேசலாம், பாரதிய ஜனதா கட்சிக்கார பேசலாம், விஸ்வ இந்துக்கார பேசலாம், யாரு ரீஜினல் சாமி, ராம யாருக்கு சாமி ரெண்டு சா. ஆமா உன் சாமி அதெல்லாம் கிடையாது, உனக்கும் அஞ்சு சங்கராச்சாரியாரும் ஒரு சங்கராச்சாரியா இருக்கும் சாமி, மிச்சம் நாலு பேரும் செய்வன் சிவனை கும்பிடுறேன், இவன் அவனை அடிச்சுட்டு உன் சின்ன சாமி வந்து அத்வானிட்டு பேசுறத மாத்திரம் பார்லிமெண்ட்ல நம்ம நரசிம்மராவ் உட்பட பெருமையா படிச்சீங்க, இதே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல எழுதினீங்க, சாமி குற்றம் வந்துடும் தெய்வ குற்றம் வந்துடும், ராம வந்து சொன்னாரு ராமுக்கு நாமக்கு ஜெய என்னமோ கத்துனீங்க, ஏன்டா உங்கள்ட்ட உங்க சாமி பேசினா அதுக்கு கோர்ட் ஆர்டர், ஏன் சாமி என்கிட்ட வந்து பேசினா என்னாச்சு, கொப்ப மன பூரா தீந்துச்சு, இனி இந்த வெடி கொண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் சிவசேனாக்கார வாயை திறக்க மாட்டான், இதே 90 நாளைக்கு முன்னாடி தொடர் கலப்பரம் முடிஞ்ச உடனே சிவசேனாக்கார பால் தாக்கரை விட்டுருக்கான் அவர் அறிக்க, முஸ்லீம்களும் தமிழர்களும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா சரியா, இந்த பள்ளிவாசல் எடுத்தது சிவசேனாக்காரன் என்றால் பெருமைப்படுறேன், அன்னைக்கெல்லாம் இவ்வளவு வயிறு எப்படி அறிஞ்சிருக்கோம், இன்னைக்கு பம்பாய் குண்டு வெடித்ததில் நான் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் வெடிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஏன்டா ஏற்கனவே பேசணும்ன்றத நீ எப்படியாவது போட்டுமீனா, நான் இப்படி பேசியிருப்பனா, என்ன பேச தூண்டவில்லை யாரு, சிவசேனா தலைவருடைய ஸ்டேட்மெண்ட், அதை நான் பேப்பர்ல தினமும் பாக்குறேன், அவனோட அதிகாரப்பூர்வமான சாட்சியம் தான் பேப்பர்ல கூட போடுறான். அப்போ இந்த நாட்டில் ஒரு பாப்பா பேசலாம், ஒரு மாறுவாடி பேசலாம், மண்ணின் மனிதன் நான் பேசக்கூடாதான், இந்த நாடு எனக்கு இல்லை என்றால் இந்த நாட்டை கூறு போட கூட தயங்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு நாடு கிடைக்கும் வரை போராடுவேன், நான் கவலையே பட மாட்டேன். அன்னைக்கு ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் ரெண்டு பேர் நல்ல